ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக தேவ சமூகத்தில் நான் பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்கிறேன், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:23 கடைசி வரி, தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். அருணா ராஜாவை பார்த்து சொல்கிறார், தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக. நம்முடைய தேவன் கிருபையின் தேவன், கிருபையை விளங்க பண்ணுகிற கர்த்தர். கிருபையுள்ள தேவன், அவர் எவருமே சித்தமாக இருக்கோ அவருமே தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். நம்ம நிர்புதம் நிர்மலமாக கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. இன்னைக்கு காலையிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, உங்கள் தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக. உன் குடும்பத்து மேல் கிருபையாயிருப்பாராக. உங்கள் பிள்ளைகள் மேல் கிருபையாயிருப்பாராக. உங்கள் தொழில் வியாபாரத்தை மீது கிருபையாயிருப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, தேவைகளை சந்தித்து, பாதுகாத்து இன்னைக்கு முழுவதும் நடத்தும். ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை நேரத்தில் உம்முடைய கிருபையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருமே விளங்க பண்ணுவீர். விசேஷமாக இன்றைக்கு முழுவதும் உம்முடைய கிருபை அவர்கள் உணர, அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய். அவள் கைடு சிற காரியத்தை ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவளே, கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு நாளும் விலகாமல் காத்தீர்.